புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை அதிக அளவில் ஏற்றி சென்ற ஆட்டோக்களுக்கு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். புதுச்சேரியில் பள்ளி மாணவிகளை ஏற்றி சென்ற ஆட்டோ பஸ் மீது நேருக்கு நேர் மோதிய சம்பவம். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களை ஆட்டோக்களில் அதிக அளவில் ஏற்றி செல்கின்றனரா? போக்குவரத்து துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு. வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் விதிகளை மீறும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீதான நடவடிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புதுச்சேரி புசி வீதியில கடந்த 20ஆம் தேதி பள்ளி குழந்தைகளை ஏத்திட்டு வந்த ஆட்டோவும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்துல 8 மாணவிகள் காயமடைந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து அந்த விபத்து சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி நெஞ்ச பதற வச்சுச்சு. அந்த வீடியோவில் பள்ளி மாணவர்களை ஏத்திட்டு வந்த ஆட்டோ தான் எதிரே வந்த பேருந்து மேல மோதினதும் தெரிய வந்தது. இந்த நிலையில பள்ளி மாணவர்களை ஏத்தி செல்லும் ஆட்டோக்கள் அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில மாணவர்களை ஏத்திட்டு போறாங்கன்னும் இது பள்ளி குழந்தைகளுக்கு பெரும் ஆபத்துன்னும் பலதரப்புல இருந்தும் கோரிக்கைகள் வலுத்திட்டு வந்தது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி போக்குவரத்து துறை பள்ளி மாணவர்களை அழைச்சிட்டு போகும் ஆட்டோக்கள் 5 மாணவர்களுக்கு மேல ஏத்தக்கூடாதுன்னும் மீறினா அபராதம் விதிக்கப்படும்னு அதிரடி அறிவிச்சாங்க. அந்த விதி கடைபிடிக்கப்படுதான்னு June 23rd இன்னைக்கு பல பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் மாணவர்களை ஏத்திட்டு போற ஆட்டோக்களை போக்குவரத்து அதிகாரிகளும் காவல்துறையினரும் அதிரடியா சோதனையில் ஈடுபட்டாங்க. அப்போ அதிகாரிகள் சொன்ன எந்த விதியும் காதல வாங்காம கோழிகளையும் ஆடுகளையும் ஏத்திட்டு போற மாதிரி சின்னஞ்சிறு பள்ளி குழந்தைகளை ஆட்டோவுல அடைச்சு வச்சு கூட்டிட்டு போன ஆட்டோக்களை காவல்துறையினர் மடக்கி தலா 200 ரூபாய் அபராதம் விதிச்சதோட மட்டும் இல்லாம எச்சரிக்கையும் பண்ணாங்க. அதனால ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இப்படி பண்ணா நாங்க எப்படி சார் பொழைக்கிறது? நீங்க சொல்ற மாதிரி வெறும் 5 பேரை ஏத்திட்டு போனா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லி அதிகாரிகள் கிட்ட மல்லுக்கு நின்னுருக்காங்க. அதெல்லாம் பார்த்த பள்ளி குழந்தைகள் நாம எப்போ வீட்டுக்கு போவோம்னு பாவமா திரு திருன்னு முழிக்க அதிகாரிகள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அபராதம் விதிச்ச அதிகாரிகளை முற்றுகையிட்டதால அந்த இடமே பதற்றமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எங்க மேல வழக்கு பதியிறத சட்டசபைக்கு போய் முதலமைச்சர் கிட்ட சொல்லுவோம்னு சொன்னதுதான் அந்த பிரச்சனையோட ஹைலைட். ஏற்கனவே நடந்த கவனக்குறைவால 8 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில மேற்கொண்டு இது மாதிரி எந்த குழந்தையும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு போக்குவரத்து துறை ஆட்டோக்களை ஆய்வு செஞ்சு அபராதம் விதிச்சா சின்ன பசங்க அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ற மாதிரி நாங்க முதலமைச்சர் கிட்ட சொல்லிடுவோம்னு ஆட்டோ ஓட்டுநர்கள் மிரட்டினது இப்போ பேசு பொருளாகியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க அதிகமான எண்ணிக்கையில மாணவர்களை ஏத்திட்டு போறது மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்கூல் பேக்ஸ் சைட்ல தொங்க விட்டுட்டு போறது ரோட்ல பக்கத்துல போறவங்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும்னு பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. எந்த உயிரா இருந்தாலும் உயிர் உயிர் தான், பாதிப்பு பாதிப்பு தான். அதனால அலட்சியமா செயல்படுற அனைவருமே கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு ஆட்டோ ஓட்டுநர்களோட மிரட்டலுக்கு புதுச்சேரி அரசு தக்க பதிலடி கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு பொதுமக்கள் சார்பா கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு.